தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். கூகுள் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாரிவகன் டைப் பண்ணுங்கள். பாரிவகன் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்பேஜ் இப்படி தான் வரும். அந்த வெப்பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதான் அந்த மெயின் பேஜ். இந்த பேஜோட அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இதில் வரலாம். ஸோ இதில் நிறைய சர்வீஸ் இருக்கும். நம்ம வந்து வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீஸ் மட்டும் பார்ப்போம், சரிங்களா? இதில் டிரைவிங் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இப்போ வண்டிக்குள்ளது மட்டும் பார்ப்போம். இதில் நம்ம ஸ்டேட் கேட்கும். ஸோ நம்ம தமிழ்நாடுன்னு கொடுப்போம். நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள அந்த டீட்டெயில் அடிங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு அப்படின்னா டிஎன் ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் ஏரியாக்குள்ளே கோட் இருக்கும். டிஎன் இப்போ 69 தூத்துக்குடி வருது. ஸோ அப்படி உங்கள் 72 அப்படின்னு ஒன்று திருநெல்வேலிக்கு உங்களுக்கு ஏதோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்து ப்ரொசஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ப்ரொசஸாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஆர்டிஓ நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் சர்வீஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெம்பரரி பெர்மிட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இந்த பேஜில் வந்து உங்களுடைய வண்டி நம்பரை மேலே டைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து சேசஸ் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, ஆர்சி புக்கில் அதில் கடைசி 5 நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை கொடுத்து ப்ரோசஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இப்படி தான் ஆதார் மொபைல் நம்பர்னு வரும். ஸோ எதோ இருக்கோ நீங்கள் அதை கொடுத்து கிளிக் பண்ணி ஓடிபி போய் ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிரும். இப்போது ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி சென்ட் ஆயிரும். ஸோ அந்த ஓடிபியை கரெக்டாக இதில் பார்த்து என்ட்ரி பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணிங்கன்னா அடுத்து ப்ரோசஸ் கேட்கும், கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் எல்லாமே பெர்மிட் போடக்கூடியது. ஸோ இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதில் எல்லா பெர்மிட் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் பெர்மிட்டு, டெம்பரவரி, ரினியூவல், டூப்ளிகேட்டு, சரண்டர்னு இருக்கும். இது பேமெண்ட் கட்டக்கூடிய ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக டீட்டெயில் அதில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரிண்டிங் ஆப்ஷன் ஃபுல்லாகவே இதில் இருக்கும். ஸோ எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா ரினியூவல், ஸ்பெஷல் பெர்மிட்டு, அடுத்து டெம்பரவரி பெர்மிட்டு அப்படின்னு நிறைய இருக்கு பாருங்கள். சரண்டர், டூப்ளிகேட்டுன்னு இருக்கும். ஸோ எல்லா பெர்மிட் இருக்கும். நம்ம வந்து இப்போ டெம்பரவரி பெர்மிட் மட்டும் பார்ப்போம். ஸோ டெம்பரவரிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் வந்து ஓனர் நேமு எல்லா டீட்டெயிலும் வரும். அவங்க வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் உள்ளே இருக்கும். ஸோ நம்ம இதை ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த பக்கத்தில் இருக்கும் பாக்ஸ் அதை கிளிக் பண்ணணும். ஸோ அதை பார்த்துருங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. வேலிட் எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இதில் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பெர்மிட் டீட்டெயிலு. ஸோ நீங்கள் கடைசி எப்போ பெர்மிட் போட்டீங்க, எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் ஃபுல்லாகவே இதில் இருக்கும், ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து நீங்கள் இப்போ அடுத்த 4வது காலம் வந்து ஃபில் தி டெம்பரவரி பெர்மிட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு மெயின். ஸோ நம்ம ஓனர் டீட்டெயில் அப்புறம் டெம்பரவரி பெர்மிட் நேராக கொடுத்தாலும் நல்லது தான். ஸோ இதில் வந்து பேசிக் டெம்பரவரி பெர்மிட்டோட டீட்டு கேட்கும். ஸோ வேலிட் டேட்டு, நீங்கள் என்றைக்கு உங்களுக்கு டேட் வேணுமோ அந்த டேட் அந்த கொடுத்துருங்க. நீங்கள் போகக்கூடிய டேட்டு, அதாவது அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய டேட் அதை கிளிக் பண்ணிட்டு நாட்களாக வாரங்களான்னு கேட்டிருக்கும். நாட்கள்னால் எத்தனை நாள்னு கேட்கும், வாரம்னா ஒரு வாரம். ஸோ இந்த பீரியடுங்கிறத ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வாரம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும். பேசஞ்சர் டீட்டெயிலும் கேட்கும். அந்த பேசஞ்சர் டீட்டெயிலில் நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அவங்களோட நம்பர், எத்தனை பேர் அதை என்ட்ரி பண்ணிங்கன்னா கீழே பேர், அவங்க கூட ஏஜி, அவங்க ஜென்ரு, அவங்க அட்ரஸ் எல்லாம் கேட்கும். ஸோ அந்த காலத்தில் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் ரெண்டுன்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டு காலம் ஓப்பன் ஆகும். நீங்கள் எத்தனை கொடுத்தீங்களோ அது ஓப்பன் ஆகும், சரிங்களா? ஆனால் இந்த லிஸ்ட் எதுவுமே வந்து பாஸில் வராது. ஸோ இது மேனுவலாக நம்ம சும்மா நார்மலாக என்கொயரிக்காக பண்ணக்கூடியது தான். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து ட்ராவல் ஃப்ரம்ன்ட்ருக்கு பார்த்தீங்களா, எங்கேருந்து எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் உங்கள் ஊரை ட்ரை பண்ணிக்கோங்க, எங்கேருந்து போகிறீங்களோ அந்த ஊரை ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த ஊரில் நீங்கள் போய் எந்த ஊருக்கு நீங்கள் போய் சேர போகிறீங்களோ அந்த ஊர். இப்போ நான் தூத்துக்குடி டு திருவனந்தபுரம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ அதுக்கடுத்து நீங்கள் அதில் ரெட் கலர் டாட் இருக்கும், இந்த ஸ்டார் பட்டன், அதாவது இதில் வந்து ரெட் கலர் போட்டிருப்பாங்க, ரெட் கலர் ஸ்டாரு, அது மட்டும் கம்பல்சரி. ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணிங்க. இப்போ ரூட் வந்து நீங்கள் எந்த வழியாக போகிறீங்க ரூட்டு கேட்போம். ஸோ இப்போ நான் தூத்துக்குடி டு திருவனந்தபுரம்னால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், நாகர்கோவில் பார்டர் ரோடே தான் போகணும். ஸோ நாகர்கோவில் அடுத்து திருவனந்தபுரம் போடுறேன், ஏன்னா அது எக்ஸாம்பிள் அதை போட்டிருக்காங்க பாருங்கள். பெல்கம், கோலாக்பூர், புனே, நாசிக், புனே, பெங்களூர்னு போட்டிருக்காங்களா, அது மாதிரி நம்ம எந்தெந்த வழி போகிறோமோ அந்த ரூட் ஃபுல்லாகவே கொடுத்துடணும். ஸோ ஜான்வரி கொடுத்துரும். நம்ம எதற்காக அங்கே போகிறோம், மேரேஜாக, ஃபங்க்ஷனாக, என்ன டூரான்ட்டு நம்ம ஏதோ அதை நம்ம கொடுத்துடணும். கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை நவுன்னு கேட்கும். ஸோ அதை திரும்பி ஓகே கொடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தும் சேம் இதே பேஜ் தான். இதை வந்து பார்த்தீங்களா, அடுத்து அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஸோ திரும்பி கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வெரிஃபை பண்ண சொல்லுவோம், எல்லாமே டபுள் செக் பண்ண சொல்லுவாங்க.
ஸோ திரும்பி நம்ம அதை செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ சப்மிட் டீட்டெயில் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து லோட் ஆகிட்டு டைரெக்டாக பேமெண்ட் பேஜ் போயிடும். ஸோ பே நவுன் இருக்குதுங்க, அதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இதில் அமௌண்ட் காட்டும், 200 காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பேமெண்ட் வந்து யூபிஐ கட்டிக்கலாம், நெட் பேங்கிங் கார்டு எல்லாமே வாட்ஸ்அப் வரைக்கும் நம்ம கட்டிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கோங்க, கொடுத்து உங்களுடைய பேமெண்ட்டை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் உங்கள் இப்போ கியூஆர் கார்டு தான் பெஸ்ட்டு. ஸோ கியூஆர் கோடு இருந்துச்சு நான் கொடுத்து கட்டிட்டேங்க அப்படின்னா பேமெண்ட் கட்டினதுக்கான ரிசிப்ட் இப்படி தான் வரும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் டீட்டெயிலு. ஸோ அடுத்து வந்து உங்களுடைய ரிசிப்ட் என்றைக்கு நீங்கள் இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணிங்களோ அதுக்குள்ள டீட்டெயிலு, உங்களுடைய வண்டி நேமு, ஓனர் பேர், என்றைக்கு வேலிடு. ஸோ எல்லா டீட்டெயிலும் எல்லாமே கொடுத்துரும், எல்லா டீட்டெயிலும் இதில் வந்துடும். அது வந்து நம்ம கெட்டின செல்லானுக்குள்ள அமௌண்ட்டு, நம்ம கெட்டக்கூடிய பேமெண்ட்டுக்கான அமௌண்ட்டு, இதுதான் டெம்பரரி பெர்மிட்டு. ஸோ இந்த பெர்மிட் இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்கள் பேர், உங்கள் டீட்டெயிலு. ஸோ நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்க, எந்த வழியாக போகிறீங்க, எத்தனாந்தேதியிலேருந்து எத்தனாந்தேதி வரைக்கும் இந்த பாஸ் செல்லுபடி ஆகும், உங்களுடைய டேக்ஸு, இன்சூரன்ஸு, பொல்யூஷனு, எல்லா டீட்டெயிலுமே இதில் கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த பேமெண்ட் கட்டிட்டோம், சக்ஸஸ் ஆனால் அந்த பாஸ் வரும், சக்ஸஸ் ஆகாட்டி. ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு பெண்டிங்னு காட்டும். அந்த பெண்டிங் வந்து நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு அந்த செக் பெண்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் இருக்கும். நம்ம அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும். இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு ஷோ டீட்டெயிலும் கொடுங்க. ஷோ டீட்டெயிலும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ டெம்பரரி பெர்மிட், அதில் ட்ரான்சாக்ஷன் ஐடி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது மாதிரி திரும்பி அமௌண்ட் காட்டும். ஸோ அதில் போய் செக் பேங்க்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுங்க, ரெண்டுமே இருக்கும், கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸாக ஃபெயில்டாக அதிலே காமிச்சிடும், சரிங்களா. கட்டாயம் வந்து அந்த கன்ஃபார்ம் மட்டும் கொடுக்கணும், ஏன்னா இது டபுள் டெக் கொடுக்கும்போது இந்த மாதிரி வரும், நம்மளுடைய ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்டுன்னு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் தான் திரும்பி நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ பேமெண்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி வந்து உடனே பேமெண்ட் உள்ளே போனீங்கன்னா ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ண அந்த ஃபார்ம் அப்படி இருக்கும், பெண்டிங்லேயே இருக்கும். ஸோ ட்ரான்சாக்ஷனில் போய்ட்டு நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் கேன்சல் பண்ணால் மட்டும்தான் திரும்பி ரிட்டர்ன் ரீஅப்ளை பண்ண முடியும், ரெண்டாவது ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண முடியும், இல்லைனா ஃபில் ஆகாது. ஏற்கனவே அப்ளிகேஷன் பெண்டிங்னே அப்படி காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஈஸியாக இது பண்ணலாம். ஏன்னா நிறைய செக் போஸ்ட்லலாம் இப்போ போய் பார்த்தீங்கன்னா இந்த பெர்மிட் தான் இப்போ எல்லாம் ஆன்லைன் பெர்மிட்டு. ஸோ ஆர்டிஓஸில் எடுக்க மாட்டாங்க, அதனாலலாம் இதுக்காக நிறைய சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்காக ஃபில் பண்ணுறதுக்காக இது உள்ள டபுள் அமௌண்ட்லாம் நிறைய இடத்துல வாங்குறாங்க. ஸோ அதிக சார்ஜ் வாங்குறாங்க. இதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உங்கள் மொபைல்லே போட்டு போயிடலாம். இது ரொம்ப ஈஸியானதாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கட்டாயம் இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு இந்த சேனலில் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் தெரியாதவங்க ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.